தமிழ்ச்சோலை பார்வையாளர்களுக்கு வணக்கம். நம் தமிழ்ச்சோலையானது பிஜிடிஆர்பி தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கு இணைய வழி வகுப்பு மற்றும் இணைய வழியில் டெஸ்ட் பேட்சும் நம்ம நடத்திட்டுருக்கோம். இதில் கலந்து கொள்ளணும் அப்படின்னு விரும்புகின்ற நண்பர்கள் நீங்கள் தமிழ்ச்சோலை என்னை தொடர்பு கொள்ளலாங்க. இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிற பாடல் குறுந்தொகையில் இருந்து கபிலர் பாடிய ஒரு அருமையான பாடலை தான் நாம் இந்த காணொலியில் பார்க்க போகிறோங்க. கபிலர் பாடிய குறிஞ்சி திணை பாடலுங்க. சரி, எந்த சூழ்நிலையில் இந்த பாட்டை பாடுறாருன்னு பார்ப்போம். தலைவன் தலைவி இருவருக்கிடையேயான காதல். இந்த தலைவனானவன் இந்த கல ஒழுக்கத்திலேயே வாழ்ந்து வருகிறான். அதாவது திருமணம் செய்து கொள்வதற்கு கால நீட்டிப்பு செய்து கொண்டே வருகிறான், காலத்தை தாழ்த்திட்டே வரான். அந்த மணந்து கொள்வதற்கான சரியான காலம் வந்தும் அவன் வராமல் இருக்கான். இதனால் ரொம்ப மனசு நொந்து போகிறா தலைவி. தன்னுடைய நிலையை தோழிக்கு எடுத்து சொல்கிறாள். அந்த சூழ்நிலையில் பாடிய பாடல் தான் இந்த பாடல். சரிங்க, இப்போ இந்த பாடலுக்குள்ளே போகலாம். யாரும் இல்லை தானே கல்வன் சொல்கிறா தலைவி தோழிக்கிட்ட. என்னுடைய தலைவன் என்னை களவு மனத்தார் கொண்டு, அதாவது நாங்கள் களவு மனம் கற்பு மனம்னு இருக்குங்க. திருமணத்திற்கு முந்தையது களவு மனம், திருமணத்திற்கு பின்பு கற்பு. அதாவது நானும் தலைவனும் காதலிக்கிறோம். அந்த காதலித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழலில் தலைவன் என்ன சொல்கிறான், நான் உன்னை சீக்கிரமாக திருமணம் செய்து கொள்வேன் அப்படின்னு எனக்கு வாக்கு கொடுத்தான். விரைவில் நான் உன்னை மணந்து கொள்வேன் என்று உறுதி கூறினான். அப்படி அவன் உறுதி கூறிய அந்த வேளையில் சமயத்தில் அந்த களத்தில் அந்த இடத்துல அவன் மட்டும்தான் இருந்தான், வேறு யாரும் சாட்சிக்கு இல்லை. அவன் சொன்ன அந்த உறுதி வேறு யாரும் இல்லை, நான் இருந்தேன், என்னுடைய தலைவன் இருந்தான், வேறு யாரும் அந்த இடத்துல இல்லை. சூளுரை, சூளுரைனா உறுதிமொழி கொடுத்துருக்கான். ஆனால் அவன் கொடுத்த அன்னைக்கு கொடுத்த அந்த உறுதிமொழியை இன்னைக்கு பொய்யாக்கிட்டான். சீக்கிரமாக உன்னை திருமணம் செய்து கொள்வேன்னு சொன்னான், சொன்ன காலம் வந்துருச்சு, அவன் இன்னும் வரலை, இன்னும் திருமணம் செய்து கொள்ளலை. அப்போ அவன் கொடுத்த அந்த உறுதி மொழியை பொய்த்து போய்விட்டான். நான் என்ன பண்ணட்டும்? ஆனால் ஒரு விஷயம், அவன் அந்த மாதிரி உறுதிமொழி கொடுத்த அந்த சமயத்தில் இன்னொருத்தர் அங்கே இருந்தாங்க. யார் தெரியுமா? திணைத்தால் போல அப்படியே சிறிய பசுமையான கால்களை கொண்ட ஒரு நாரை. அந்த நாரை அந்த இடத்துல இருந்துச்சு. ஆனால் என்னுடைய துரதிருஷ்டமோ என்னவோ, அந்த நாரையும் இதை கவனிக்கலை. ஏன்னா அந்த நாரை தன்னுடைய உணவான ஆறல் மீனை பார்த்து எதிர்பார்த்து நின்று பார்த்துட்ருக்கு. தன்னுடைய உணவை எதிர்பார்த்துட்ருக்கு. அந்த நாரை தான் அங்கே இருந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அருமையான பாடல். யாரும் இல்லை தானே கலவன். கலவன் அப்படிங்கிறது அந்த களத்திலே இருந்தவன் அர்த்தம். தானது பொய்ப்பின் யானவன் செய்கோ. அவனே வந்து அதை பொய்த்து போயிட்டா, அந்த சொன்ன சூளுரையை பொய்த்தானா, நான் என்ன பண்ண முடியும்? திணைத்தாள் அண்ண சிறு பசுங்கால. இந்த திணையினது தாள் போல விளங்கக்கூடிய பசுமையான கால்களை கொண்ட அந்த நாரை, ஒழுகு நீர் ஆறல் பார்க்கும், அதுவும் அந்த ஓடையில் ஓடிட்டுருக்க அந்த ஆறல் மீனினுடைய வருகையை பார்த்துட்ருக்கு. குறுகும் உண்டு தான் மணந்த ஞான்றே, என்னை விரைவில் மணந்து கொள்வேன் அப்படின்னு அவன் உறுதி அளித்த அந்த சமயத்தில் தலைவனை தவிர யாரும் இல்லை, இந்த நாரை இருந்தது. குறுகுனா நாரை, தான் மணந்த ஞான்றே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அருமையான அகப்பாடல். கபிலர் பாடிய இந்த பாடல் குறுந்தொகையில் 25வது பாடலாக இருக்குங்க. குறிஞ்சி திணை பாடலுங்க. துறை வரைவு நீட்டித்த இடத்து தலைமகள் தோழிக்கு சொல்லியது. வரைவுனா திருமணம்ங்க. நீட்டித்தனா திருமணம் செய்யக்கூடிய அந்த காலம் வந்தும் அதை நீட்டித்து கொண்டே போகிறான். அந்த சூழ்நிலையில் தலைமகளானவள் தோழிக்கு சொல்லிய பாடல் தான் இந்த பாடல். கண்டிப்பாக நம்மளுடைய காணொலிகள் எல்லாம் உங்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து நீங்கள் நம்ம தமிழ்ச்சோலையை பார்த்துட்டு வாங்க. தொடர்ந்து நம்ம தமிழ்ச்சோலைக்கு பேராதரவு கொடுத்து கொண்டு வரக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி, வணக்கம்.